ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான எங்கள் ஊர் தண்ணி சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு இது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏரியாவில் நம்ம இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வைப்பாங்க. இது மதுரை திருநெல்வேலி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்னியவே நல்ல தண்ணியாக வைப்போம். அது எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு நம்ம எப்போவுமே நார்மலாக எடுக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்குவோம். அந்த தேங்காவை முதல்ல மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 6-7 மிளகாய் வந்து, ஏன்னா இது வந்து தண்ணி சட்னி, நிறைய தண்ணி ஆட் பண்ணுவோம், அதனால் வந்து நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணால் ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுறதுனால திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இதில் கண்டிப்பாக கொஞ்சமாக இந்த சைஸ்க்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு சுவையோட தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சிக்கு பதிலாக நீங்கள் பூண்டு போடுறதா இருந்தாலும் ரெண்டு சின்ன பல் பூண்டு வந்து ரெண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி வேண்டாம், நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். கடைசியாக இது கூட நம்ம தேங்காய் எடுத்துருக்க அளவுக்கு இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் உடச்ச பொட்டுக்கடலையோ, அதாவது முழுசாக இருக்குது, நீங்கள் முழுசாக இருந்தாலும் சரி உடச்ச பொட்டுக்கடலையாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு சுற்று வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கலாம். அரைச்சி நம்ம நல்லா விழுதாக்கி நான் உங்களுக்கு எப்படியும் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு அரைப்பட்டவொடனையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வந்து பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் விழுது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது இது கூட நான் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ மிக்சி ஜாரை கழுவி அதை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நான் ஆட் பண்ணுறேன்னு. இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். இந்த அளவுக்கு இந்த பாருங்கள் அந்த சட்னி நல்ல தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த, அதாவது அந்த சட்னி வந்து ஊற்றி அப்படி அந்த இட்லியை போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்து இந்த சட்னி தான் எங்கள் மம்மி எங்களுக்கு செஞ்சு தருவாங்க. தேவையான அளவுக்கு இதில் நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டால் கூட தப்பு கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம தாளித்து அதை ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், சட்னியை தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். கடாய் சூடாயிடுச்சு, இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து இதுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடிச்சிச்சு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும். பாருங்கள் சின்ன வெங்காயத்தை, மூணு வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணணும். கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாயும் நம்ம உள்ள இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக வரணும். இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து வெங்காயம் போட்டு தாளித்தாதான் அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கருகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நிறையா பேர் வந்து கடாயை தூக்கி அதுக்குள்ளே அந்த தாளிப்பை தூக்கி ஊற்றுவாங்க, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் சட்னியை தூக்கி நம்ம இதில் ஊற்றின வேண்டியதான். அப்போ அந்த சட்னி அந்த சட்டியில் உள்ள சூட்லேயே நமக்கு சட்னி நல்லா சூப்பராகிடும். இந்த சூடு வந்து சட்னிலேயே இறங்கிடும். இவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் வந்து
இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுவீங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள்.